Hello friends, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த பஜாஜ் பல்சர் NS 200 பைக்கை கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி இந்த பைக்ல இருக்கிற நிறைகள் மற்றும் குறைகளை பார்த்து கடைசியா இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமா இந்த பைக்குக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பஜாஜ் பல்சர் NS 200 இந்த பைக்கோட பேர்ல இருக்கிற NS அப்படின்றதுக்கு நேக்கடு ஸ்போர்ட்ஸ்னு அர்த்தம். இந்த பைக்கோட லுக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கு. இதோட ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓனாயோட முகம் மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைக்கோட லுக் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. அதே மாதிரி இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷனும் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. ரைடிங் பொசிஷன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்துச்சு. இந்த பைக்ல ஸ்டெப்டு சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபிளா குஷனிங்கா இருந்துச்சு. பில்லியன் சீட் கூட சூப்பரா இருக்கு. முக்கியமா இந்த பைக்ல சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கை ஃபேமிலிக்கு யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். மத்தபடி சீட்ஸோட குவாலிட்டி நல்லா தான் பண்ணிருக்காங்க. பட் பினிஷிங் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற இந்த கேப்பை க்ளோஸ் பண்ற மாதிரி பினிஷ் பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த பைக்ல கிளிப் ஆன் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த பைக்கோட டர்னிங் ரேடியஸ் கம்மியா இருக்கிறதால சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கும் டிராபிக்ல ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. ஓட்டுறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த பைக் ரொம்ப லைட் வெயிட்டட். 154 கிலோகிராம் தான். காரணம் என்னன்னா இந்த பைக்ல இருக்கிற நிறைய பாகங்கள் நான் மெட்டல்ல தான் பண்ணிருக்காங்க. சோ இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி ஆவரேஜா தான் இருக்கு. அடுத்தது இந்த பைக்கோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பைக்ல 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கேடிஎம் டியூக் 200 இருக்கிற அதே இன்ஜினை ஒரு சில மாற்றங்கள் பண்ணி இங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஃபியூவல் டெலிவரி சிஸ்டமா இந்த பைக்ல கார்பரேட்டர் தான் கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த பைக்கோட பவர் மற்றும் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பைக்ல டிடிஎஸ்ஐ டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. டிடிஎஸ்ஐனா டிஜிட்டல் ட்ரிபிள் ஸ்பார்க் இக்னிஷன். பெரும்பாலான பைக்குகள்ல ஒரு ஸ்பார்க் பிளக் தான் இருக்கும். இந்த பைக்ல 3 ஸ்பார்க் பிளக் பயன்படுத்தி இருப்பாங்க. இதுதான் டிடிஎஸ்ஐ டெக்னாலஜி. இந்த பைக் அதிகபட்சமா 23.2 பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகபட்சமா 18.3 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கை நான் டிரைவ் பண்ண வரைக்கும் கிளட்ச் ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கு. டிராபிக்ல டிரைவ் பண்ணும் போதும் அடிக்கடி கிளட்சை பயன்படுத்தினாலும் எந்தவித வலியும் கையில தெரிய மாட்டேங்குது. அடுத்தது இந்த பைக்கோட பிக்கப் மற்றும் பவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல கம்மியா தான் இருக்கு. காரணம் என்னன்னா சிட்டிக்குள்ள மைலேஜ் வரணும் அப்படின்றதுக்காக பிக்கப் மற்றும் பவரை ஸ்டார்டிங்ல கம்மியா தான் வச்சிருக்காங்க. இந்த பைக்ல பெரிமீட்டர் ஃபிரேம் பயன்படுத்தி இருக்காங்க. சோ பைக் ரொம்ப ஸ்டிஃபா ஷார்ப்பான ஹேண்டில் கூட ஈஸியா பண்ண முடியுது. இந்த பைக்ல 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. ஹையர் ஆர்பிஎம்ல கியரை சேஞ்ச் பண்ணும்போது கூட ஸ்மூத்தா தான் இருக்கு. சரி, இந்த பஜாஜ் பல்சர் NS 200 டாப் ஸ்பீடு எவ்வளவு போகுது? டாப் ஸ்பீட்ல ஏதாவது வைப்ரேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். நாங்க டபுள்ஸ்ல இந்த டாப் ஸ்பீடை டெஸ்ட் பண்ணோம். நான் தான் பைக்கை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் பின்னாடி உட்காந்துக்கிட்டு மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பைக் ஈஸியா 100 கிலோமீட்டர் ஸ்பீடை தொட்டுருது. 110 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் பைக்ல பெருசா வைப்ரேஷன் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஆனா 120 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டினதுக்கு அப்புறம் பைக்ல வைப்ரேஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. 130 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டினதுக்கு அப்புறம் பைக்ல வைப்ரேஷன்ஸ் ஹெவியா இருக்கு. அதே மாதிரி இந்த பைக்கோட பவருக்கு ஏத்த மாதிரி இந்த பைக்கோட வெயிட் கிடையாது. சோ பைக் ரொம்ப வாபிள் ஆகுது டாப் ஸ்பீட்ல. அதே மாதிரி பைக்கை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல போனா பைக்கை ஓட்டுறதுக்கு டாப் ஸ்பீட்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து ஓவரால் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல தான் இருக்கு. என்னதான் இந்த பைக் ஹை ஸ்பீட்ல கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டா இருந்தாலும் லோ ஸ்பீட்ல பைக் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. காரணம் என்னன்னா இந்த பைக்ல அண்டர்பெல்லி சைலன்சர் கொடுத்திருக்காங்க. சோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி நல்லா இருக்கு. புரியுது, இந்த பைக்கோட ஓனர் சைலன்சர் மாத்திட்டு இருக்காரு. நீ எப்படி சொல்றேன்னா நான் மத்த என்ன ஸ்டாண்டர்ட்ல ஓட்டி இருக்கேன், அதை வச்சு தான் சொன்னேன். அடுத்தது இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. ரியர்ல நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்திருக்காங்க. நாங்க டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது நாங்க எதிர்பார்க்கல. ஒரு இடத்துல நிறைய பள்ளம்
இருந்துச்சு. அந்த இடத்துல சஸ்பென்ஷன் நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்தது நிறைய பேர் கேக்குறீங்க, இந்த பைக்ல செயின் சவுண்ட் அதிகமா இருக்கான்னு. செயின் சவுண்ட் பெருசா சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல. இந்த பைக்ல ரெண்டு வீலுமே அலாய் வீல் தான், ரெண்டு வீலுமே டியூப்லெஸ் டயர் தான். ரியர் டயர் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் டயர்ஸோட கிரிப் டீசென்டா தான் இருக்கு. பிரேக்கிங்க பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 300mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியர்ல 230mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஏபிஎஸ் ஒர்க் ஆகுறத நம்ம கையால ஃபீல் பண்ணவும் முடியுது. இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி 12 liters. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் பிளஸ் அனலாக்ல கொஞ்சம் டீடைலா கொடுத்துருக்காங்க. ஆனா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாது, அதை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த பைக்ல கொடுத்துருக்கிற ரேடியேட்டர் கார்டு, அண்டர் கவுல் மற்றும் ரியர் மட் கார்டு, இது எல்லாமே இந்த பைக்கோட ஸ்போர்ட்டிவ் லுக்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்தது இந்த பைக்கோட ஃப்ரண்ட்ல ஹாலோஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, ரியர்ல எல்இடி டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல இருக்கிற ஸ்விட்சஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, நல்லா ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. இண்டிகேட்டர் ஸ்விட்சும் நல்லா டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா 35 km/L வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட எக்ஷோரூம் பிரைஸ் மட்டுமே ஆவரேஜா 115,000 ரூபாய் கிட்ட வரும். அடுத்தது இந்த பைக்ல இருக்கிற நிறைகளை பார்ப்போம். முதல் விஷயம், இந்த பைக்ல இருக்கிற தாறுமாறான பவர். ரெண்டாவது விஷயம், இந்த பைக்கை சிட்டிக்குள்ளேயும் பயன்படுத்தலாம், ஒரு விண்ட்ஷீல்ட போட்டோம்னா இந்த பைக்கை லாங் டிரைவுக்கும் பயன்படுத்தலாம். மூணாவது விஷயம், இந்த பைக்கை சர்வீஸ் விட்டாலும் சரி, இந்த பைக்ல இருக்கிற பாகங்களும் சரி விலை குறைவா இருக்கும். சோ இந்த பைக்கை மெயின்டைன் பண்றது ஈஸி, குறைவான காசுலயே இந்த பைக்கை மெயின்டைன் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பைக்ல இருக்கிற குறைகள்னு பார்த்தா, முதல் விஷயம், இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி ஆவரேஜா இருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த பைக்கை ஹை ஸ்பீட்ல டிரைவ் பண்ணும்போது பைக் வாபிள் ஆகுது, வைப்ரேஷனும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மூணாவது விஷயம், இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை ஃபுல்லி டிஜிட்டலா கொடுத்துருக்கலாம். நாலாவது விஷயம், இந்த பைக்ல ஹாலோஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, சோ எல்இடி ஹெட்லாம்ப் யூஸ் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். அஞ்சாவது விஷயம், இந்த பைக்கோட ரியர் டயர் சின்னதா கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மத்தபடி சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய குறைகள் எதுவும் கிடையாது. சரி, இந்த பைக்கோட ஓனர் கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டு அவர் இந்த பஜாஜ் பல்சர் என்எஸ் 200 பத்தி என்ன நினைக்கிறாருன்றத கேட்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், உங்க பேரு? என் பேர் ஜவாத். இந்த பைக் எப்போ வாங்குனீங்க? நான் வந்து ஏப்ரல்ல வாங்கினேன், 2019ல. எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? 6,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 1,40,000 வருது ப்ரோ. இந்த பைக்கோட பிக்கப் பவர் சொல்லவே தேவையில்லை, நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு வந்து மற்ற வண்டியில இருந்து இது பெஸ்ட்டாக தெரியுது. இந்த பைக்கில் லாங் டிரைவ் போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன். இப்போதைக்கு பேக் பெயின்லாம் ஒன்றும் வரல, ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி ஓட்ட. நம்மளே எப்பயாச்சும் இறங்கி போனால் தான் உண்டு, மிச்ச நேரத்துலலாம் அப்படியே போயிடுவேன். லாங் டிரைவ்லாம் பேக் பெயின்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பைக்கில் டாப் ஸ்பீட் நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்க? நான் வந்து 166 போயிருக்கேன். ஓ, சிங்கிளா? ஆ, சிங்கிளாக ஓட்டியிருக்கேன். மைலேஜ் எவ்வளோ வருது? சிட்டிக்குள்ளே எவ்வளோ வருது? சிட்டிக்குள்ளே கொடுக்குது 40 கொடுக்குது வண்டி. ஹைவேல போனேன்னா 30-35 கொடுக்குது. ஓ, ஹைவேல கம்மியாகுது? ஹைவேல கம்மியாகுது. ஏன்னா நீங்கள் ஸ்பீடாக ட்ரை பண்ணுறோம், ஸ்பீட் ட்ரை பண்ணுறதுனால கம்மி கொடுக்குது மைலேஜ். டிராஃபிக்கில் கொஞ்சம் ஸ்லோ ஓட்டுறதுனால 40-35 கொடுக்குது. பைக்கோட சஸ்பென்ஷன்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு? நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்தியன் ரோட்ஸ் கூட நல்லா இருக்கு. ஆ, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது வண்டிக்கு. இந்த பைக் இது வரைக்கும் எத்தனை சர்வீஸ் விட்டுருக்கீங்க? நான் 2 விட்டுருக்கேன். எவ்வளோ காஸ்ட் ஆகுது? அது ஒரு 300-400 அவ்வளோதான் ஆகுது, கம்மி தான். எல்லா பைக்கோட கம்பேர் பண்ணால் கம்மி தான் என்எஸ்க்கு. இந்த பைக்கை ஓட்டுன வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கே தெரியாது, நான் ஓட்டி கூட எனக்கு அவ்வளோலாம் ஹீட்டிங் ஆகுனதே தெரில. வண்டி நான் வந்து டிராஃபிக்லேயும் இருக்கட்டும் ஹைவேலையும் இருக்கட்டும் லாங்கில் ஹீட்டிங் ஆகுறது அது எனக்கே தெரியாது, ஆனால் கம்மியாக தான் ஹீட்டிங் வண்டி. பைக்கோட பிரேக்கிங் எப்படி இருக்குது? ஏபிஎஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா? அதெல்லாம் ஒர்க் ஆகுது, முன்னாடி பெர்ஃபெக்ட்டு, பின்னாடி தான் கொஞ்சம் தடுமாறுது வண்டி. ஓ, ஏன்னா இது சின்ன டயரு, டயர் கிரிப் நல்லா இருக்கா? டயர் கிரிப் நல்லா தான் இருக்குது, அது நம்ம கம்பெனியில் வரும்போது கொஞ்சம் லோக்கலாக தான் வரும். நம்ம வாங்கி போட்டுக்கணுன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வண்டி. இல்லை, செயின் சவுண்ட் வருதா? செயின் சவுண்ட் வரும், ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா வாரம் வாரம் மாற்றிடுவேன், செயின் பண்ணிவிடுவேன். அதனால எனக்கு அவ்வளோலாம் பிரச்சனை வந்ததில்லை செயினில். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பைக்கை வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக இன்ஜின் சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுது? டிஃப்ரெண்ட் ஆகும் தான், அதுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக வச்சோம்னா அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. 2,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் செயின் லூப்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வந்தால் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்கும் வண்டி. நீங்கள் மாத்திர சவுண்டுலாம் மாறுதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை. இந்த பைக்கில் ஹாலோஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி இல்லை, பட் இருந்தாலும் நைட்டில் நல்லா இருக்கா? அது பர்ஃபெக்டாக இருக்குது, அதை பற்றி எதுவும் குறையே இல்லை வண்டி இது. ஓகே, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது சிட்டிக்குள்ளே? ஹேண்ட்லிங்னா தாறுமாறாக இருக்குது, சூப்பராக ஓட்டலாம் வண்டி, கட்டிங்லாம் பக்காவாக பண்ணலாம். ஆனால் கண்ணாடி இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கண்ணாடி இல்லைனா பர்ஃபெக்டாக இருக்கும் வண்டி ஓட்ட. வண்டி வாங்கினதுலேருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா இது வரைக்கும்? இப்போதைக்கு எதுவும் வரல. பைக்கில் இதெல்லாம் குறைனா நீ எதுவும் சொல்லுவேன்? வெறும் இண்டிகேட்டர் மட்டும்தான் சொல்கிறேன், அது நார்மல் பைக் மாதிரி இருக்குது, அதனால வேறு எதுவும் இல்லை.
இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல சரிபடுத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல சரிபடுத்திக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.